கடலூர் மாவட்டம் பன்ருட்டி விளமங்கலம் பகுதியில் உள்ள பன்ருட்டி வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்திற்கான கூட்டுறவு சங்க தேர்தல் கடந்த பதினொன்று பத்து இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று நடைபெற்றது இதில் பன்ருட்டி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் சத்யா பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கோவிந்தன் ராமதாஸ் ஒரு அணியாகவும் அதிமுக அமைச்சர் எம் சி சம்பத் ஆதரவாளர்கள் அம்மா பேரவைச் செயலாளர் செல்வம் தலைமையில் நகர கழக இணைச் செயலாளர் சத்யா கலைமணி மாவட்ட பிரதிநிதி விஜயன் உள்ளிட்டோர் மற்றொரு அணியாகவும் கூட்டுறவு சங்க தேர்தலில் போட்டியிட்டனர் அப்போது கூட்டுறவு சங்க தேர்தல் முறைகேடாக நடைபெறுவதாக எழுந்த புகாரின் பேரில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பண்ருட்டி வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்திற்கான கூட்டுறவு சங்க தேர்தல் நேற்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது இதில் அதிமுக அமைச்சர் எம் சி சம்பத் ஆதரவாளர்களை விட பண்ருட்டி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில மகளிரணி துணைச் செயலாளர் சத்யா பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர் இதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் முக்கிய வீதிகளின் வழியாக மேலதாளங்கள் முழங்க பேரணியாக சென்று பன்ருட்டி நான்கு முனை சந்திப்பில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பின்பு பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் பொதுச்செயலாளருமான ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஜெயம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட நிருபர் ஜான்